இந்த போராட்டம் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்திய அரசுக்கும் போராட்டம் அல்ல. இது இந்திய மக்களுக்கும், இந்திய அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்திய மக்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்க்கும் இடையே நடைபெறும் போராட்டம். ஒரு நாகரிக நாட்டில், வளர்கின்ற நாட்டில் அக்கறை உள்ள மக்கள் இதை பற்றி தான் பேசணும். ஆனால் இதை பற்றியெல்லாம் பேசாமல் எதை பற்றி பேசுகிறோம்? என்ஆர்சி, என்பிஆர், சிஏஏ என்பதற்காக பேசுகிறோம். இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஷாஹீன் பாகிலே போராட்டம் தொடர்கிறது, சென்னையிலே வண்ணாரப்பேட்டையிலே போராட்டம் தொடர்கிறது, கொல்கத்தாவிலே பார்க் சர்க்கஸில் போராட்டம் தொடர்கிறது. 40 லட்சம் பேர் அந்நியர்கள் என்று அந்த என்ஆர்சி அடையாளம் காட்டியது. எத்தனை முறை இந்த கணக்கை சென்றாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அடையடே, நான் சொன்னது தவறா, நான் மறுபடியும் படிச்சு பார்க்குறேன்னு சொன்னா கூட மன்னிச்சிடலாம், சரி படிச்சு பார்த்து திருத்திக்கிங்க. திரும்ப திரும்பதை சொல்லும் பொழுது இது தவறல்ல, இது பொய். குடியுரிமை என்பது மதத்தின் அடிப்படையில் இல்லை, மண்ணின் அடிப்படையில். மண்ணின் அடிப்படையிலே தான் குடியுரிமை. இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் இந்த மண்ணினுடைய குடிமக்கள். அவர் அப்பா யாரு, அம்மா யாரு, தாத்தா யாரு, பாட்டி யாரு, எங்கே பிறந்தாங்க, அவங்க தாய்மொழி என்ன, அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த அதிபுத்திசாலிகள் இதை மாற்றி மதத்தின் அடிப்படையை 3 நாளிலே நிறைவேற்றுகிறார். காரணம், அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாதை விட இவர்கள் புத்திசாலிகள் அல்லவா? இன்னைக்கு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது நாடு முழுவதும் விவாதம் நடைபெறுகிறது. இப்போ நாடு முழுவதும் விவாதம் நடைபெறாமல் என்ன செய்யும்? நாடாளுமன்றத்திலே நான் 6 கேள்விகள் கேட்டேன், எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. எந்த கேள்விக்கும் அமைச்சர் பதில் சொல்லாது. தந்தை எங்கே பிறந்தார், தாய் எங்கே பிறந்தார், தந்தையுடைய தாய்மொழி என்ன, தாயுடைய தாய்மொழி என்ன, தந்தையுடைய பிறந்த நாள் என்ன, தாயுடைய பிறந்த நாள் என்ன என்று கேட்பது, இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? தான் மக்களை முட்டாள்களாக நினைக்கிறார்கள். பதில் சொன்னா சொல்லுங்க, இல்லாட்டி கேள்வி கேட்க மாட்டோம். இந்த அமைச்சர் இங்க சொல்றார், குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அல்லது உச்சநீதிமன்றம் செல்லாது என்று அறிவிக்கும். இப்போ உலக நாடுகள் எல்லாம், அவங்கெல்லாம் மக்கள்ல எல்லாம் கெட்டிக்காரங்க, எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதா ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் கேள்வி கேட்பேங்கிறார். 6 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் தெருவில் நிறுத்தினா கேள்வி கேட்காம போயிடுவார் அவரு. இந்த சட்டம் யாரையுமே பாதிக்காது, இந்தியாவில் இருப்பவர்கள் யாரையுமே பாதிக்காதுங்கிறார். அப்போ எதுக்கு சட்டம்? யாரையுமே பாதிக்காதுன்னு எதுக்கு ஒரு சட்டம்? யாரையும் பாதிக்கிறது தானே சட்டம். யாருக்குமே பாதகம் இல்லைன்னா இத்தனை லட்சம் பேர் அங்கே தெருக்களில் பேரணி நடத்துகிறாங்க. இது இஸ்லாமிய மக்கள் மட்டும் ஏற்பாடு செய்த கூட்டம் அல்ல. இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், மற்ற மதத்தினர், மத நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாரும் சேர்ந்து கேரள சமாஜம் என்ற பெயரிலே உள்ள அந்த அமைப்பின் வாயிலாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதுவே ஒரு செய்தியை ஆள்பவர்களுக்கு சொல்ல வேண்டும். இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கும் இந்திய அரசுக்கும் நடைபெறும் போராட்டம் அல்ல. இஸ்லாமியர்களுக்கும் இந்திய அரசுக்கும் போராட்டம் என்றால் இந்த போராட்டம் அவர்களுக்கு சாதகமாகத்தான் முடியும். ஆகவேதான் நான் தொடக்கத்திலிருந்து வலியுறுத்தி வருகிறேன், இந்த போராட்டம் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்திய அரசுக்கும் போராட்டம் அல்ல. இது இந்திய மக்களுக்கும், இந்திய அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்திய மக்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்க்கும் இடையே நடைபெறும் போராட்டம். ஆகவே உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்வதிலே மெத்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வகையில் எதை பற்றி பேசுகிறோம் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது வியப்பாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. கடந்த சில நாட்களிலேயே பல செய்திகளை பார்த்திருப்பீர்கள். மகப்பேறு நிலையிலே உள்ள பெண்களுக்கு அரசு உதவித்தொகை தருகிறது. அதிலே 1/3 அந்த உதவித்தொகை போய் சேர்வது கிடையாது, ஏதோ போலியான கணக்குக்கு போய் சேர்கிறது. அது செய்தி. உஜ்வாலா என்ற திட்டத்தின் கீழே இலவச ஸ்டவ் முதல் கேஸ் இணைப்பு இலவசம் என்று அறிவித்தார்கள். அதில் சராசரியாக அந்த உஜ்வாலா பயனாளிகள் பயன்படுத்துவது ஆண்டுக்கு 3 கேஸ் இணைப்புகள் தான். மற்ற நாட்களில் அவர்கள் பழைய மாதிரி தான் விறகு, சுள்ளி, வறட்டி என்று எதையோ பயன்படுத்துகிறார்கள். அந்த உஜ்வாலா திட்டம் மிகப்பெரிய தோல்வி அடைந்த திட்டம். அதே போல் ஸ்வச் பாரத் என்ற திட்டத்தின் கீழே இத்தனை கோடி கழிப்பறைகளை கட்டியதாக சொல்கிறார்கள். ஆய்வு நிறுவனங்கள் நடத்திய ஆய்வில் 40% கழிப்பறைகள் பயன்படுத்தப்படுவது கிடையாது. காரணம், தண்ணீர் கிடையாது, அதை சுத்தப்படுத்துவதற்கான வழிவகை கிடையாது. ஆனால் அரசு அறிவிக்கிறது, இந்தியா ODF என்று அறிவிக்கிறது, ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ என்று அறிவிக்கிறது. வேலை வாய்ப்பை பற்றி, வேலையின்மையை பற்றி ஒரு NSSO ஒரு ஆய்வு நடத்தியது. அந்த ஆய்வை மறைத்தார்கள். அந்த ஆய்வினுடைய செய்திகள் கசிந்து விட்டன. கசிந்த பிறகும் மறைத்தார்கள், இன்றளவும் மறைக்கிறார்கள். அந்த ஆய்வின்படி 2017-18 வேலையின்மை 6.1%, CMIA நிறுவனத்தின் ஆய்வுப்படி ஜனவரி 2020 7.4%. நுகர்வது, கன்சம்ஷன், கடந்த 4-5 ஆண்டுகளில் நுகர்வது ஊரகப் பகுதியிலேயும் குறைந்திருக்கிறது, நகர்ப்பகுதியிலேயும் குறைந்திருக்கிறது. சராசரியாக 3.7% நுகர்வது குறைந்திருக்கிறது. காரணம், வாங்குவதற்கு பணம் கிடையாது, வாங்கும் சக்தி கிடையாது. இதையெல்லாம் பேச வேண்டும். ஆனால் இதையெல்லாம் பேசுவதற்கு இங்கே நாம் வரவில்லை, நானும் வரவில்லை, நீங்களும் வரவில்லை. அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கின்ற பொருள்கள், விஷயங்கள், அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே மாறுதல் வருமா என்று எதிர்பார்த்த நிலையில் இவ்வளவு விஷயங்கள், வேலையின்மை, பொது சுகாதாரம், மருத்துவ வசதி, இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு நான் வரல. இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு அந்த கூட்டம் இல்லை. இதை பற்றி தான் பேசும். ஒரு நாகரிக நாட்டில், வளர்கின்ற நாட்டில் அக்கறை உள்ள மக்கள் இதை பற்றி தான் பேசணும். ஆனால் இதை பற்றியெல்லாம் பேசாமல் எதை பற்றி பேசுகிறோம்? NRC, NPR, CAA என்பதற்காக பேசுகிறோம். இதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் போராடுகிறார்கள். இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஷாஹீன் பாகிலே போராட்டம் தொடர்கிறது, சென்னையிலே, வண்ணாரப்பேட்டையிலே போராட்டம் தொடர்கிறது, கொல்கத்தாவிலே பார்க் சர்க்கஸில் போராட்டம் தொடர்கிறது, புனேயை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நகர்ப்புறம் சேர்ந்துருச்சு, அங்கே போராட்டம் தொடர்கிறது. நாடு முழுவதும் போராட்டம். எதற்காக? நம்முடைய வாழ்வாதாரம், வாழ்வுரிமை பாதிக்கப்படுகிறது என்பதற்காக அந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த சூழ்நிலை எப்படி வந்தது என்று பார்க்க வேண்டும். எத்தகைய சட்டங்களை இவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டங்களை பற்றிய உண்மையை எப்படி மறைக்கிறார்கள், திரித்து சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எங்கே தொடங்கியது என்றால், ஆசாமிலே தொடங்கியது. அசாமிலே அசாம் உடன்பாடு ஏற்பட்டது. அந்த உடன்பாட்டின் கீழே அந்நியர்கள், அதாவது அசாம் பழங்குடியினர் அல்லாத, அசாம் மொழி பேசாத, அசாமிலே பிறந்து வளராத, அசாமிலே குடியேறியாக சொல்லப்படக்கூடிய அந்நியர்களை அடையாளம் காண வேண்டும். 1971 அதற்கு ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கிறது. அந்த நாளுக்கு முன்னால் வந்தவர்களை எல்லாம் அனுமதிக்கலாம், அந்த நாளுக்கு பிறகு வந்தவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று போராட்டம் நடந்து ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த உடன்பாடு ராஜீவ்காந்தி காலத்தில் ஏற்பட்டது. கட் ஆஃப் டேட் 1971. இன்று ஏறத்தாழ 50 ஆண்டுகள் அந்த கட் ஆஃப் டேட் தீர்மானித்து 50 ஆண்டுகள் கடந்துவிட்டன. பல முயற்சிகள் நடந்தன. IMDT ஆக்ட், இல்லீகல் மைக்ரன்ஸ் டிடென்ஷன் ட்ரைபுனல், ஒரு ட்ரைபுனலை நிறுவினார்கள், விசாரித்தார்கள். அந்த சட்டம் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எல்லா முயற்சிகளும் அரைகுறையாக முடிந்த நேரத்தில் மத்திய அரசும் உச்சநீதிமன்றம் சேர்ந்து மீண்டும் அசாமிலே ஒரு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், குடிமக்கள் தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்பொழுதே எச்சரித்தோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்தபோது எச்சரித்தோம், உச்சநீதிமன்றத்துக்கு வெளியேயும் எச்சரித்தோம். இது பேராபத்திலே போய் முடியும், மிகப்பெரிய சமுதாய குழப்பமும் சமுதாய கலவரமும் தான் ஏற்படும், இந்த முயற்சியில் ஈடுபடாதீர்கள் என்று சொன்னோம். ஆனால் உச்சநீதிமன்றத்திலே அந்த தலைமை நீதிபதியாக இருந்த நீதிபதி அவர்கள் இதை பிடிவாதமாக இதை செய்தே ஆக வேண்டும் என்று முயற்சி எடுத்து NRC நடந்தது. எதிர்பார்த்த மோசமான விளைவுகள் தான் அந்த NRC மூலமாக. 40 லட்சம் பேர் அந்நியர்கள் என்று அந்த NRC அடையாளம் காட்டியது. அந்த NRC செய்வதற்கு ஏறத்தாழ ஒரு சர்வாதிகாரியை நியமித்தார்கள், ஹஜேலா என்ற ஒரு அதிகாரியை. சர்வ அதிகாரமும் அவர்களுக்கு தரப்பட்டது. 1400 கோடி ரூபாய் செலவழித்தார்கள். 1400 கோடி ரூபாய் செலவழித்து சர்வ அதிகாரத்தையும் ஒரு அதிகாரிக்கு தந்து அவருக்கு கீழே நூற்றுக்கணக்கான பணியாளர்களை நியமித்து 40 லட்சம் பேர் அந்நியர்கள் என்று கணக்கெடுத்தார்கள். அந்த கணக்கெடுப்பு செய்திகள் வெளியே வந்தவுடன் இருதரப்பினரும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போராடினார்கள். 40 லட்சம் மிக குறைவு என்று ஒரு வகையில் ஒரு பக்கத்தில் போராட்டம், 40 லட்சம் மிக அதிகம் என்று ஒரு பக்கத்தில் போராட்டம். இதுதான் நடக்கும்னு சொன்னோம். எந்த எண்ணிக்கையை சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சாரார் இது போதாது என்று சொல்வார்கள், ஒரு சாரார் இதை மிகைப்படுத்தப்பட்டது என்று சொல்வார்கள். அதானே நடக்கும். திடீரென்று அரசை விழித்து கொண்டு ஆமாமாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று, மறு ஆய்வு செய்ய வேண்டும், சீராய்வு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அந்த சர்வ அதிகாரத்தை படைத்த அதிகாரி தான் சீராய்வையும் செய்தார். சீராய்வில் 19,657 பேர் அந்நியர்கள் என்று முடிவெடுத்தார்கள். 19,657 பேர். இப்போ மறுபடியும் கடந்த வாரம் இந்த 19,657ல் சேர்க்கக்கூடாதவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், சேர்க்க வேண்டியவர்கள் சேர்க்கப்படவில்லை என்று மறுபடியும் இருதரப்பிலேயும் குரல் எழும்பியிருக்கிறது. எத்தனை முறை இந்த கணக்கை சென்றாலும் யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. அதான் மனித இயல்பு. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எத்தனை முறை செய்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். $1,400 ரூபாய் செலவழித்து சர்வ அதிகாரத்தோடு இதை 2 முறை செய்தவர் இன்று ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகப்பட்டு இன்னொரு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இதில் அசாம் மக்கள் இந்த முடிவை மறுத்துவிட்டார்கள், நிராகரித்து விட்டார்கள். அசாம் அரசு இதை நிராகரித்து விட்டது. இந்த 19,657 என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அசாம் மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக நிராகரித்து விட்டார்கள். அசாம் அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசும் நிராகரித்து விட்டது. நிராகரித்ததற்கு காரணம், மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய எஜமானர்கள் RSS, திடீரென்று அவர்களுக்கு தெரிய வந்தது 19 லட்சத்தில் ஏறத்தாழ 12 லட்சம் பேர் இந்துக்கள், 7 லட்சம் பேர் இஸ்லாமியர்கள், மற்ற மதத்தினர் ஒரு சிலர் இருக்கிறாங்க. 12 லட்சம் இந்துக்கள், 7 லட்சம் இஸ்லாமியர்கள். இந்த எண்ணிக்கை தெரிந்தவுடன் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய திண்டாட்டம். ஏனென்றால் 19 லட்சம் மக்களையும் வெளியேற்ற வேண்டும். எங்கே வெளியேற்றப் போகிறார்கள்? எந்த நாடு அவர்களை ஏற்றுக்கொள்கிறது? எந்த நாட்டுக்கு எப்படி வெளியேற்றப் போகிறார்கள்? தரை மார்க்கமாக, விமான மார்க்கமாகவா, கப்பல் மார்க்கமா? இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. உலகத்தில் குடியேற்றத்தை தடுத்த நாடுகள் இருக்கின்றன. சட்டவிரோதமான குடியேற்றத்தை தடுத்த நாடுகள், எல்லையில் எல்லை காவல் படை, வேலி, சுவர் என்று பல வகைகளில் சட்டவிரோதமான குடியேற்றத்தை, இல்லீகல் இமிகிரேஷனை தடுத்த நாடுகள் இருக்கின்றன. 19 லட்சத்தை வெளியேற்ற நாடே கிடையாது. எந்த நாடு 19 லட்சத்தை வெளியேற்றி இருக்கிறது? திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் நாளை வரப்போகக்கூடிய ட்ரம்ப்பை கேட்டால் சொல்லுவார். மெக்சிகோலேருந்து வந்தவங்களெல்லாம் வெளியேற்ற வேண்டும், வெளியேற்ற வேண்டும்ங்கிறார். ஒருத்தரையாவது வெளியேற்ற முடிஞ்சிருக்கா? 19 லட்சம் மக்களை எங்கே வெளியேற்றுவது? எந்த நாடு அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது? எந்த நாடு ஆமாமா எங்கள் நாட்டு பிரஜைகள் என்று ஒப்புக்கொள்கிறார்கள்? எந்த பாதையிலே வெளியேற்றுவீர்கள்? தரை மார்க்கமா, ஆகாய மார்க்கமா, கப்பல் மார்க்கமா, இல்லை வங்கக்கடலை தூக்கி போட்டுருவீங்களா? இதை நாடாளுமன்றத்தில் நான் கேட்டேன், பதில் கிடையாது. இவர்களை டெர்மைட் என்று உள்துறை அமைச்சர் சொன்னார். டெர்மைட். ரெண்டாயிரத்தி 2024க்குள்ள தூக்கி எறிய போகிறேன் என்றார். ஐ வில் த்ரோ தம் அவுட் பை 2024. 2024 யாரையாவது தூக்கி போடணும். யாரை தூக்கி எறிய வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிப்பாங்க, இவர் தீர்மானிக்க முடியாது. இந்த தர்ம சங்கடத்தை 19 லட்சத்தில் 12 லட்சம் பேர் இந்துக்கள் என்று தெரிந்த தர்ம சங்கடத்தை இதிலிருந்து மீழுவதற்காகத்தான் சிஏஏ, குடியுரிமை திருத்த மசோதா என்று, இப்போ குடியுரிமை திருத்த சட்டமாக யாரோ ஒரு மிகப்பெரிய புத்திசாலி கண்டுபிடித்த ஒரு கருவி இது. இந்த சட்டத்தை பற்றி அரசு பொய் சொல்கிறது, அரசின் அமைச்சர்கள் பொய் சொல்கிறார்கள். இந்த சட்டத்தை பற்றி பேசுபவர்கள் பல பேர் இந்த சட்டத்தை படித்ததே கிடையாது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே நான் உரையாற்றும் பொழுது பல மாணவர்களை கேட்டேன், இந்த சட்டத்தை எதிர்த்து நான் பேச வந்திருக்கிறேன், நீங்கள் கேட்க வந்திருக்கீங்க, மித்த மகிழ்ச்சி, எத்தனை பேர் இந்த மசோதாவை படித்தீர்கள் என்று கேட்டேன். ரொம்ப சொற்பந்தான் படிச்சிருக்காங்க. பல்கலைக்கழகத்திலேயே ரொம்ப சொற்பமான மாணவர்கள் தான் இந்த சட்ட மசோதாவை படிக்கிறார்கள் என்றால் சாதாரண ஜனங்க எப்படி படிச்சிருக்க முடியும்? ஆகவே தான் அரசு துணிச்சலாக பொய் சொல்கிறது. பெரிய பொய் என்னன்னா, இந்தியாவிலே இருக்கும் மக்களை இந்த சட்டம் பாதிக்காது. இப்போ எந்த நாட்டு மக்கள் இந்த சட்டம் பாதிக்கும்? ஆப்பிரிக்காவில் மக்களை. இந்தியாவிலே இருப்பவர்களை இந்த சட்டம் பாதிக்காது. மிகப்பெரிய பொய். இந்த சட்டத்திலே கட் ஆஃப் டேட் என்பது 31/12/2014. 31/12/2014. இந்த சட்டம் 31/12/2014க்கு முன் வந்தவர்களுக்கு தான் பொருந்துமே ஒழிய 31/12/2014க்கு பின் வந்தவர்களுக்கு பொருந்தாது. பழைய சட்டம், மூல சட்டம் தான் பொருந்தும். இந்த திருத்தம் இருக்கே, இந்த திருத்த சட்டம் 31/12/2014க்கு முன் வந்தவர்களுக்கு தான். நாளை வரப்போவர்களுக்கு இந்த சட்டம் கிடையாது. யாராவது வங்கதேசத்திலிருந்தோ பாகிஸ்தானிலிருந்தோ எல்லையை தாண்டி சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே நாளை நுழைந்தால் இந்த சட்டம் அவரை பாதிக்கவும் செய்யாது, சாதகமாகவும் செய்யலாம். இந்த சட்டம் அவர்களுக்கு பொருந்தாது. பழைய குடியுரிமை சட்டம், மூல சட்டம் தான் பொருந்தும். இந்த சட்டம் இந்தியாவிலே இன்று இருப்பவர்களுக்குத்தான். முதல் அதை தெரிஞ்சுக்கோங்க. இருப்பவர்கள்னா நேற்று வந்தவர்களுக்கு அல்ல, 6 ஆண்டு காலமாக இருப்பவர்களுக்கு. குறைந்தபட்சம் 6 ஆண்டுகள், மினிமம் 6 ஆண்டுகள். 31/12/2014 கடைசி நாள் வந்திருந்தா கூட 5.5 ஆண்டுகள் இங்கே இருந்திருக்காருன்னு அர்த்தம். 2010 வந்திருந்தா 10 ஆண்டுகள் இருந்திருக்காருன்னு அர்த்தம். 2005 வந்திருந்தா 15 ஆண்டுகள் இருந்திருக்காருன்னு அர்த்தம். ஆக இந்த சட்டம் இந்தியாவிலே இன்று இருப்பவர்களுக்குத்தான் பொருந்துமே ஒழிய நாளை வருபவர்களுக்கு பொருந்தாது. அமைச்சர்கள் இந்தியாவிலே இருப்பவர்களுக்கு இந்த சட்டம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று சொல்வது முற்றிலும் பொய். தவறுனா கூட மன்னிச்சுக்கலாம், பொய் சொன்னா எப்படி மன்னிக்க முடியும்? தவறு வேறு, பொய் வேறு. அடையடே நான் சொன்னது தவறா, நான் மறுபடியும் படிச்சு பார்க்குறேன்னு சொன்னா கூட மன்னிச்சிடலாம். சரி படிச்சு பார்த்து திருத்திக்கிங்கன்னு திரும்ப திரும்ப இதை சொல்லும் பொழுது இது தவறல்ல, இது பொய். திஸ் இஸ் நாட் அ மிஸ்டேக், திஸ் இஸ் அ லை. இந்த சட்டம் என்ன சொல்கிறது? 31/12/2014 முன்னாடி வந்து சட்டவிரோதமான குடியேற்றம் என்றால், இல்லீகல் மைக்ரண்ட் என்றால் எல்லாரும் இருப்பாங்க. இப்போ அசாமில் கணக்கெடுத்தவர் எல்லாரும் இருக்காங்கல்ல, இந்துக்கள் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, ஜெயினர்கள் இருப்பாங்க, பௌத்தர்கள் இருப்பாங்க, பார்சிகள் இருப்பாங்க, கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ இந்துவா சரி இரு, போக வேண்டாம். நீ பௌத்தனா இரு, போக வேண்டாம். ஜெயினரா இரு, போக வேண்டாம். கிறிஸ்துவரா இரு, போக வேண்டாம். பார்சியா இரு, போக வேண்டாம். சீக்கியரா இரு, போக வேண்டாம். இஸ்லாமியரா உன்னை வெளியேற்ற. ஆக 100 பேரை அடையாளம் காண்கிறீர்கள் ஒரு ஊரில். 100 பேரும் 31/12/2014 முன்னாடி இந்தியாவுக்கு வந்தவர்கள்னு வச்சுக்கோங்க. சட்டவிரோதமாக வந்தார்கள் என்று வாதத்துக்காக வைத்துக் கொள்வோம். அந்த 100 பேரில் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள், பார்சிக்கள், சீக்கியர்களுக்கு மட்டும் இருப்பதற்கு அனுமதி, இஸ்லாமியர்களை மட்டும் வெளியேற்ற வேண்டும் என்றால் இந்த சட்டம் எவ்வளவு மோசமான பொல்லாத சட்டம் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய வாதமே தேவையில்லை. மதத்தின் அடிப்படையிலே பாகுபாடு. இதைத்தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த சட்டம் செல்லாது என்று வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். இந்திய அரசியல் சாசனம் மதத்தின் அடிப்படையிலே பாகுபடுத்தாது. மதத்தின் அடிப்படையிலே எந்த அரசியல் சாசனத்தின் எந்த ஷரத்தும் பாகுபாடு செய்வது கிடையாது. 14வது ஷரத்தாக இருந்தாலும் 15வது ஷரத்தாக இருந்தாலும் மதத்தின் அடிப்படையிலே பாகுபாடு செய்யக்கூடாது என்பதுதான் இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை. முதல் முறையாக 70 ஆண்டுகள் கழித்து இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்ட 70 ஆண்டுகள் கழித்து மதத்தின் அடிப்படையிலே பாகுபாடு செய்து ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால், இந்திய அரசியல் சாசனத்தில் 5-6 ஷரத்துகள் இருக்கின்றன குடியுரிமை பற்றி. 5, 6, 7, 8, 9, 10. நாடாளுமன்றத்தில் இந்த 5-6 ஷரத்துக்களை விவாதித்து வரைந்து திருத்தி எல்லாரும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுவதற்கு 3 மாதங்கள் ஆகின. 3 மாதங்கள். அண்ணல் அம்பேத்கர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போன்ற பெரிய அறிஞர்கள், மேதைகள் எல்லாம் இருந்த அந்த அரசியல் சாசன சபையில் இந்த 5-6 ஷரத்துக்களை விவாதித்து வரைவை விவாதித்து திருத்தி, பிறகு திருத்திய வரைவை மீண்டும் அவைக்கு கொண்டு வந்து மீண்டும் விவாதித்து ஏற்றுக்கொள்வதற்கு 3 மாதங்கள். இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் எப்படி நிறைவேறியது தெரியுமா? டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு அமைச்சரவை கூடி மசோதாவை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவது என்று மசோதாவுக்கு ஒப்புதல் தருகிறது. ஏறத்தாழ 6 மணி அளவில் டிசம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி. டிசம்பர் 9ஆம் தேதி காலை 11 மணிக்கு மக்களவையில் லோக்சபாவில் அஜெண்டாவில் இல்லாமல் லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸில் இல்லாமல் 11 மணிக்கு இந்த மசோதா அறிமுகம் செய்யப்படுகிறது. யார் கையிலையும் மசோதாவுடைய நகல் கிடையாது. அமைச்சர் கையில் மட்டும் ஒரு மசோதா நகல் இருக்கு. விவாதம் தொடங்குது. இரவு 12 மணிக்கு விவாதம் முடிந்து மசோதா நிறைவேறுகிறது. இரவு 12 மணிக்கு நிறைவேறியதால் மறுநாள் மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் கொண்டு வர முடியல. ஆக டிசம்பர் 10ஆம் தேதி ஒன்றும் நடக்கலை. டிசம்பர் 11ஆம் தேதி மீண்டும் காலை 11 மணிக்கு மாநிலங்களவையில் ராஜ்யசபா நிகழ்ச்சி நிரலில் இந்த மசோதா சேர்க்கப்பட்டு மாலை 6 மணிக்கு நிறைவேறியது. ஆக டிசம்பர் 8ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து கணக்கெடுத்தீங்கன்னா டிசம்பர் 11ஆம் தேதி 6 மணி என்று முடித்து வைத்தால் மொத்தம் 72 மணி நேரம் 3 நாட்களிலே இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. அரசியல் சாசனம், மூல அரசியல் சாசனத்தில் குடியுரிமை என்பது மதத்தின் அடிப்படையில் இல்லை, மண்ணின் அடிப்படையில். டெரிட்டரி, இந்த பூமியில் இருப்பவர்கள் எல்லாம் இந்தியர்கள், இந்த பூமியில் பிறந்தவர்கள் இந்தியர்கள், இந்த பூமியில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்கள் இந்தியர்கள், இந்த பூமியிலே பிறந்தவர்களுடைய வம்சாவளியினர் இந்தியர்கள், இந்த பூமியிலே நீண்ட காலமாக வாழ்பவர்கள் இந்தியர்கள். ஜஸ் சோலி என்று அரசியல் வழக்கு நீதித்துறையில் ஒரு சூத்திரம் இருக்கிறது. மண்ணை பொறுத்துத்தான். அமெரிக்காவிலே பிறந்தவர்கள் எல்லாம் அமெரிக்கர்கள். அண்மை காலம் வர குழந்தை பெறுவதற்காகவே சில பேர் அமெரிக்காவுக்கு போனாங்க, அவங்களுக்கு தெரியும். அங்கே குழந்தை பிறந்துச்சுன்னா அது அமெரிக்க குழந்தை. 5 நாளைக்கு முன்னாடி ஒரு விமானம் இந்தியா மேலே பறக்கும்போது ஒரு அம்மையாருக்கு குழந்தை பிறந்துருச்சு. அந்த விமானம் அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு மேலே இருந்துச்சு. அது இந்திய பரிசை ஆயிடுச்சு. அதான் ஜனநாயக நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு. மண்ணின் அடிப்படையிலே தான் குடியுரிமை. இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் இந்த மண்ணினுடைய குடிமக்கள். அவர் அப்பா யாரு, அம்மா யாரு, தாத்தா யாரு, பாட்டி யாரு, எங்கே பிறந்தாங்க, அவங்க தாய்மொழி என்ன, அதெல்லாம் தேவையே கிடையாது. மண்ணுக்கும் அவருக்கும் சொந்தம் இருந்தால் இந்த நாட்டினுடைய குடிமக்கள். ஜஸ்ட் சோலி பிரின்சிபல் ஆஃப் டெரிட்டரி. இதை அரசியல் சாசனத்தில் இருந்த அம்பேத்கரும் ராஜேந்திர பிரசாதும் ஜவஹர்லால் நேருவும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் வரைந்து விவாதித்து நிறைவேற்றுவதற்கு 3 மாதங்கள். இந்த அதிபுத்திசாலிகள் இதை மாற்றி மதத்தின் அடிப்படையே 3 நாளிலே நிறைவேற்றுகிறார்கள். காரணம், அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாதை விட இவர்கள் புத்திசாலிகள் அல்லவா? 3 நாளில் 70 ஆண்டு காலமாக இருந்த ஒரு அடிப்படை கோட்பாட்டை தகர்த்தெறிந்து ஒரு புதிய கோட்பாட்டை கொண்டு வருகிறார்கள் என்றால் எவ்வளவு அகங்காரம் இருக்க வேண்டும், எவ்வளவு மமதை இருக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே தங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்ற அகந்தை தான் இதை கொண்டு வர செய்கிறது. இந்த சட்டம் செல்லாது என்று நாங்கள் நம்புகிறோம். அரசியல் சாசனத்தின் 14ஆவது பிரிவுக்கு இது நேர் விரோதமானது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். உச்சநீதிமன்றம் இதை மதத்தின் அடிப்படையிலே பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலிஜன் என்று இந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்கும் என்று நம்புகிறோம். அதற்காக நாடு முழுவதும் விவாதம் நடப்பதை நிறுத்திவிட முடியாது. இன்னைக்கு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நாடு முழுவதும் விவாதம் நடைபெறுகிறது. இப்போ நாடு முழுவதும் விவாதம் நடைபெறாமல் என்ன செய்யும்? உச்சநீதிமன்றத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக. ஏன் அயோத்தியா வழக்கு இத்தனை வருஷம் நடந்ததே, நாடு முழுவதும் நீங்கள் போராட்டம் நடத்துகிற, நாடு முழுவதும் உங்களுடைய சாதுக்கள் சன்னியாசிகளுக்கெல்லாம் கூட்டி வைத்து சம்மேளனம் நடத்துகிற, உச்சநீதிமன்றம் கேட்பது வழக்கு, நாட்டு மக்கள் கூடி பேசுவது பேச்சுரிமை. உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கட்டும், ஆனால் நம்முடைய வாயை யாரும் அடைக்க முடியாது, அடைக்கக்கூடாது. நம்முடைய குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். ஆக சிஏஏ குடியுரிமை திருத்தச் சட்டத்தினுடைய தோற்றம் என்னன்னா, என்ஆர்சியில் ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்காக 19 லட்சம் பேரில் 12 லட்சம் பேரை இந்தியாவிலே வைப்பதற்கு, 7 லட்சம் பேரை இந்தியாவிலிருந்து வெளியேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கருவி தான் இந்த சிஏஏ. அஸ்ஸாமிலே என்ஆர்சி என்பது மிகப்பெரிய தோல்வி. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு வழி தெரியாமல், இதற்கு என்ன வழி என்று யாரோ ஒரு அதிபுத்திசாலி கண்டுபிடித்த வழிதான் இஸ்லாமியர்களை தவிர மற்றவர்களெல்லாம் அங்கே வச்சுக்குவோம், மற்றவர்களையெல்லாம் போய் சொல்லுவோம், இஸ்லாமியர்களை போய் சொல்லுவோம். சிஏஏக்கு எதிர்ப்பு வந்துருச்சுப்பா. நாடு முழுவதும் போராட்டம் நடைபெறுகிறது. பல கேள்விகள், எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. நாடாளுமன்றத்திலே நான் 6 கேள்விகள் கேட்டேன். இன்றைக்கும் அந்த வீடியோ இருக்குது. எந்த கேள்விக்கும் அமைச்சர் பதில் சொல்லலை. நான் சொன்னேன், சட்டம் என்ன சொல்கிறது, 3 அண்டை நாடுகள்னு சொல்லுது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் 3ம் அண்டை நாடுகள், ஏற்றுக்கொள்கிறோம். மறுபடியும் வரைபடத்தை எடுத்து பாருங்கள், கொஞ்சம் கண்ணாடியை போட்டு பாருங்கள். 3 தான் அண்டை நாடுகளா? இலங்கை கண்ணுக்கு தெரியலையா? மியான்மர் கண்ணுக்கு தெரியலையா? பூட்டான் கண்ணுக்கு தெரியலையா? நேபாள் கண்ணுக்கு தெரியலையா? மிகச்சிறிய நாடு சீனா கண்ணுக்கு தெரியலையா? அவையெல்லாம் அண்டை நாடுகள் தானே. அது எப்படி 3 அண்டை நாடுகளை தேர்ந்தெடுக்கிறீங்க, 5 அண்டை நாடுகளை வித்துறீங்க? முதல் கேள்வி, இதுக்கு பதில் கிடையாது. சரி, இந்துக்களை அனுமதிப்போம். இப்போ இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் இந்துக்கள் இல்லையா? அவங்களையும் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. பூட்டானில் கிறிஸ்துவர்கள் துன்புறுத்தப்படுறாங்க. பூட்டானில் கிறிஸ்துவர்கள் அங்கே கிறிஸ்துவ மதத்தை பரப்பக்கூடாது, வழிபடக்கூடாது, பல கட்டுப்பாடுகள், பல துன்புறுத்தல்கள். ஆக கிறிஸ்துவர்களை அனுமதிக்கிறீங்க, பூட்டான் கிறிஸ்துவர்களை ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? இந்துக்களை அனுமதிப்பீங்க, இலங்கை தமிழ் இந்துக்களை ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? மியான்மரில் இந்துக்கள் இருக்காங்க, அவங்களையும் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? கேள்விக்கு பதில் கிடையாது. ரிலிஜியஸ் பர்சிக்யூஷன் அப்படிங்கிறாங்க, மதத்தின் அடிப்படையிலே துன்புறுத்தல், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் உலக நாடுகளில் துன்புறுத்தல் இருக்கா? மொழியின் அடிப்படையில் இல்லையா? இலங்கையில் நடப்பது மொழியின் அடிப்படையில் தானே. அரசியல் காரணங்களுக்காக துன்புறுத்தல் இல்லையா? பொலிட்டிக்கல் பர்சிக்யூஷன் இல்லையா? ரேஷியல் பர்சிக்யூஷன் இல்லையா? இனத்தின் அடிப்படையிலே துன்புறுத்தல் இல்லையா? ஆக ரிலிஜியஸ் பர்சிக்யூஷன் சட்டம் சொல்லலை, அமைச்சர் விளக்கம் சொல்றாரு. பர்சிக்யூஷன் சொல்லுது அந்த சட்டத்தினுடைய முன்னுரையில், சட்டத்தினுடைய வாசகத்தில் கிடையாது. சரி, பர்சிக்யூஷன் வச்சுக்குவோம், துன்புறுத்தல்னு வச்சுக்குவோம். ஆக மதத்தின் அடிப்படையிலே துன்புறுத்தல் என்றால் இனத்தின் அடிப்படையிலே துன்புறுத்தல், மொழியின் அடிப்படையிலே துன்புறுத்தல், அரசியல் அடிப்படையிலே துன்புறுத்தல், அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு படலையா? கேள்விக்கு பதில் கிடையாது. சிறுபான்மையினாக இருந்தால் அவர்களை நாங்கள் பாதுகாப்போம். இஸ்லாமிய நாடுகளிலே இஸ்லாமியர் சிறுபான்மையாக இருக்க முடியாது. இது எப்படின்னா, இந்தியாவிலே இந்துக்கள் மத்தியிலே வேறுபாடே கிடையாது. எல்லா இந்துக்களும் அண்ணன் தம்பி, எல்லா இந்துக்களும் அண்ணன் தம்பியா? இந்துக்கள் மத்தியில் வேறுபாடே கிடையாதா? ஜாதி அடிப்படையில் வேறுபாடு, கோத்திரத்தின் அடிப்படையில் வேறுபாடு. தலித் மக்களை இந்துக்களாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? இன்று கூட பல கோயில்களுக்கு தலித் மக்களை அனுமதிப்பது கிடையாது. ஆக இஸ்லாமியர் மத்தியில் அகமதியர்கள் இருக்கிறாங்க, ஷியா இருக்கிறாங்க, ரோஹிங்கியா இருக்கிறாங்க, உலகிலேயே மிக மிக துன்புறுத்தப்படக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்கன்னா பர்மாவில் இருக்கிற ரோஹிங்கியாக்கள் தான் மிக மிக துன்புறுத்தப்படுறாங்க. பாகிஸ்தானில் இருக்கிற அகமதியர்கள் துன்புறுத்தப்படுறாங்க. அவர்களை இஸ்லாமியர்களாக பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லலை. அவர்கள் குரானை கையில் வச்சுக்கப்படாது, மசூதியில் வழிபாடு செய்யக்கூடாது, பல துன்புறுத்தல்கள். ஆக இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையாக இருக்க முடியும். அதற்கு பல உதாரணங்கள். இந்த கேள்விக்கு பதில் கிடையாது. அப்புறம் முதல்ல கேள்வியை கேட்டேன், சரி இவங்களெல்லாம் வெளியே அனுப்ப போகிறீங்க, எப்படி அனுப்ப போகிறீங்கன்னு கேட்டேன். கப்பல்லையா, ரயில்லையா, விமானத்திலையா? அதுக்கு பதில் கிடையாது. ஆறாவது கேள்வி கேட்டான், இவர்களையெல்லாம் டிடென்ஷன் சென்டர், காவல் முகாம்களிலே அடைக்கப் போகிறீர்கள்னு பேச்சு அடிபடுது. அசாமில் 47 கோடி ரூபாய் செலவில் 3000 பேரை கொள்ளளவு உள்ள ஒரு முகாம் கட்டப்படுவதாக பத்திரிகையில் செய்திகள், புகைப்படமெல்லாம் வந்திருக்கேன். 3000 பேரை அடைப்பதற்கு 47 கோடி ரூபாய். சரி, அடைக்கிறீங்க. எத்தனை நாளைக்கு அடைப்பீங்க? அவன் வாழ்நாள் முழுவதும் அடைப்பீங்களா? இறக்கும் வரை, ரெஸ்ட் ஆஃப் இஸ் லைஃப் அடைக்க போகிறீங்களா? அவங்க குழந்தை என்ன ஆகுறது, அதையும் அடைப்பீங்களா? அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடமெல்லாம் கிடையாதா? 3000 பேருக்கு 47 கோடி ரூபான்னு ஒரு மனக்கணக்கு போடுங்க. 10,000 பேருக்கு 150 கோடி ரூபா, 1,00,000 பேருக்கு 1,500 கோடி ரூபா. ஒரு அசாமில் 20 லட்சம் பேர், 1,00,000 பேருக்கு 1,500 கோடி ரூபா, 20 லட்சம் பேருக்கு எவ்வளோ அது? 30,000 கோடி ரூபா. அசாமிட்ட பணம் இருக்கா? 30,000 கோடி ரூபா. இந்தியா முழுவதும் இதை செய்தீர்கள் என்றால் எத்தனை ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபா தேவைப்படும்? பணம் இருக்கா உங்கள்கிட்ட? அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. ஏன்னா பதில் சொல்ல இயலாது. சொன்னால் பொய் தான் சொல்லணும். இந்தியாவில் இருப்பவர்களை இந்த சட்டம் பாதிக்காதுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்களே, இன்றைக்கி கூட சொல்கிறாங்க. அந்த பொய்யைத்தான் திரும்ப திரும்ப சொல்லணும். ஆக பல வகைகளிலே அரசியல் சாசனத்துக்கு முரணான சட்டம். மதத்தின் அடிப்படையிலே பாகுபாடு என்பது ஒரு வகையான முரண்பாடு. அண்டை நாடுகள் மத்தியிலே பாகுபாடு என்பது இன்னொரு வகையான முரண்பாடு. இந்துக்களுக்கும் இந்துக்களுக்கும் பாகுபாடு என்பது ஒரு வகையான முரண்பாடு. கிறிஸ்துவர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பாகுபாடு என்பது ஒரு வகையான முரண்பாடு. துன்புறுத்தல் என்பது மத அடிப்படையிலே துன்புறுத்தல் மட்டுமல்ல, பல துன்புறுத்தல்கள் இருக்கின்றன. அந்த பாகுபாடு சிறுபான்மை நாட்டிலேயும் சிறுபான்மைகள் இருக்கலாம் என்பதை உணராதது ஒரு பாகுபாடு. ஆக பல வகையிலே இந்த சட்டம் செல்லாது என்று அறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை தரும் என்று நாம் இந்த நேரத்தில் நம்புவதை தவிர வேறு எதையும் நான் சொல்ல முடியாது. சிஏஏக்கு எதிரில் நாடு முழுவதும் போராட்டம் வெடிச்சிருச்சு. நேற்று திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பெரும்பகுதி மற்றவர்களும் இருந்தாங்க, பெரும்பகுதி தலித் மக்கள் கலந்து கொண்டு ஒரு மாபெரும் பேரணி நடந்தது. 10,000ங்கிறாங்க, 15,000ங்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக மற்றவர்களும் தெருக்களுக்கு வருகிறார்கள். இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாமியர்கள் மட்டும் தெருவில் வரல, மற்றவர்களும் வருகிறார்கள். ஏன்னா அவர்கள் உணர்கிறார்கள் இன்று இஸ்லாமியர்களுக்கு இந்த ஆபத்து வந்திருக்கிறது, நாளை வேறு வகையிலே இந்த ஆபத்து வரலாம் என்பதை உணர்கிறார்கள். ஹிட்லர் காலத்தில் ஜெர்மனியில் ஒரு கவிஞன் இருந்தான். அவன் எழுதிய கவிதை மிக புகழ்பெற்ற கவிதை, எல்லா மொழிகளிலேயும் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆங்கிலத்தில் அவன் ஜெர்மனியில் எழுதுனா, அப்புறம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட, நான் தமிழில் சொல்கிறேன். முதலிலே அவர்கள் சோஷியலிஸ்டுகளுக்காக வந்தார்கள், நான் குரல் கொடுக்கவில்லை, காரணம் நான் சோஷியலிஸ்ட் அல்ல. They first came for the socialists. I did not speak up. because I was not a socialist. அடுத்தது அவர்கள் கம்யூனிஸ்டுகளுக்காக வந்தார்கள். நான் குரல் கொடுக்கவில்லை, காரணம் நான் கம்யூனிஸ்ட் அல்ல. அடுத்தது அவர்கள் தொழிற்சங்கவாதிகளுக்காக வந்தார்கள். நான் குரல் கொடுக்கவில்லை, காரணம் நான் தொழிற்சங்கவாதி அல்ல. அடுத்தது அவர்கள் யூதர்களுக்காக வந்தார்கள். நான் குரல் கொடுக்கவில்லை, ஏனென்றால் நான் யூதன் அல்ல. இறுதியாக எனக்காக வந்தார்கள், எனக்கு குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லைன்னு பார்த்தேன். மற்றவர்கள் உணர்கிறார்கள், நாளை இஸ்லாமியர்களுக்கு வந்தது நாளை நமக்கு வரும். ஏன் வராது? ஏதாவது ஒரு வகையில் வரும். 70 ஆண்டுகள் நிலைத்திருந்த அரசியல் சாசனத்தை 72 மணி நேரத்தில் அதனுடைய அடிப்படை தன்மையையே குலைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். அதற்கு மிருக பலமான்மை நாடாளுமன்றத்தில் இருக்கிறது என்று செய்தீர்கள் என்றால் நாளை ஏன் மற்ற திருத்தங்களை கொண்டு வர மாட்டீர்கள்? மிருக பலமான்மை இருக்கிறது என்பதற்காக இந்து நாடு என்று அறிவிக்க மாட்டீர்கள் என்று என்ன நம்பிக்கை? இன்று RSSம் பாரதிய ஜனதா கட்சியும் விஷக்கருத்துக்களை பரப்புகிறார்களே, ஒரே கோத்திரத்தில் இருந்தால் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அதை ஏன் சட்டமாக ஆக்க மாட்டீர்கள் என்று என்ன நம்பிக்கை இருக்கு? இந்த அபூர்வமாக நடந்தாலும் நடைபெறுகிறது. இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இடையே திருமணம் நடைபெறுகிறது. நாளை அந்த திருமணம் செல்லாது என்று ஏன் சட்டம் கொண்டு வர மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை என்ன இருக்கு? பஞ்சாபில் இந்து சீக்கியர்களும் பஞ்சாபில் இந்து பஞ்சாபிகளும் சீக்கிய பஞ்சாபிகளும் திருமணம் செய்துவது மிக சாதாரணம். நட்வர் சிங் வெளியுறவு அமைச்சர் இந்து, அவருடைய மனைவி சீக்கியர். ரொம்ப சாதாரணம். இதில் ஒன்றும் அதிசயமே கிடையாது பஞ்சாபை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்ம திருநெல்வேலி கன்னியாகுமரி பகுதியில் இந்து நாடார்களும் கிறிஸ்துவ நாடார்களும் திருமணம் செய்து கொள்வது சாதாரணம். அதையெல்லாம் செல்லாது என்று உங்கள் மிருக பலமான்மையை வைத்து நீங்கள் கொண்டு வர மாட்டீர்கள் என்று என்ன நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு? நாளை இந்தியாவை இந்து நாடாக அறிவித்தால், ஆகவே தான் இந்த மிருக பலமான்மையை வைத்து இந்திய அரசியல் சாசனத்தின் 70 ஆண்டுகள் நிலைத்திருந்த இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையை குலைக்கும் வகையிலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்ததை வன்மையாக, கடுமையாக, உறுதியாக, இறுதி மூச்சு வரை நாங்கள் எதிர்ப்போம். சிஏஏ எதிர்ப்பை பார்த்த பிறகுதான் அந்த NPRனு ஒரு புது கரடி. இது என்ன புது கரடின்னு? இது NPR என்பது 2003ஆம் ஆண்டு வாஜ்பாய் காலத்தில் கொண்டு வந்த திருத்தம். அந்த திருத்தத்தை படிச்சிங்கன்னா அதில் ஒன்றும் பெரிய பொல்லாதது கிடையாது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய சென்சஸில் கேட்குற கேள்வியை தான் அங்கே கேட்குறாங்க. அதே கேள்விகளை கேட்டால் பிரச்சனை கிடையாது. 2010 அதை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தது. 2011 சென்சஸ், அன்றைய சென்சஸ் கமிஷனர் திரு சந்திரமொழி என்பவர் வந்து 2010 இதை செய்யணும், 2011 அதை செய்யணும், ரெண்டையும் செஞ்சால் ரெட்டிப்பு செலவாகுமே, ரெண்டையும் சேர்த்து செஞ்சிடவான்னு கேட்டார். செய்யுங்கன்னு சொன்னோம். NPRல ஆரம்பித்து சென்சஸில் முடிச்சிட்டாரு. அதை பற்றி சர்ச்சை நடந்ததா? நாட்டில் விவாதம் நடந்ததா? கலவரம் வந்துச்சா? போராட்டம் நடந்ததா? ஒன்றும் நடக்கலை. ஏன்னா அது யதார்த்தமாக எடுத்துக்கிட்டாங்க. அதே கேள்வியை தானே கேட்குறாங்க, ஒரு வருஷம் முன்னாடி கேட்குறாங்க, அவ்வளோதான். NPR என்ன சொல்லுது? அந்த சட்டம் என்ன சொல்லுது? யூஷுவல் ரெசிடென்ட், வழக்கமாக இந்த முகவரியிலே நீ வசிக்கிறாயா, அது ஒன்று தான், வேற கேள்வியே கிடையாது. Are you a usual resident of this address? வழக்கமாக இந்த முகவரியிலே நீ வசிக்கிறாயா? கடந்த 6 மாதங்கள் வசித்திருக்கிறாயா? அடுத்த 6 மாதங்கள் வசிப்பாயா? அவ்வளோதான். இது வந்து யாருக்கும் அதிர்ச்சியையோ கவலையையோ தரக்கூடிய கேள்வி அல்ல. ஆமாம், நான் 6 மாதமாக இருக்கேன். இப்போ ஜென்ரல் பேட்டர்ஸ் ரோடுக்கு போங்க, சத்தியமூர்த்தி பவனங்க தான் இருக்கு. அந்த வீதி பூரா மோட்டார் கார் பகுதி உதிரிப்பாக அங்கே விற்கிற கடை பூரா சீக்கியர்கள். அவங்க 20-30 வருஷமா இருக்காங்க, இங்கே 40 வருஷமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமா அந்த கடைகள் இருக்கு. அவங்கள போய் நீ 6 மாத காலமாக இந்த முகவரியில வசிக்கிறாயனா ஆமான்னுவாரு. அதே கேள்வியை சென்சஸ்ல வந்து நீ இதான் உன்னுடைய முகவரியானா ஆமான்னு சொல்லுவார். அதில் ஒன்றும் யாருக்கும் சங்கடம் கிடையாது. ஆனால் இந்த முறை NPR-ல விஷமத்தனமான கேள்விகளை முளைத்திருக்கிறார்கள். உன் தந்தை எங்கே பிறந்தார், உன் தாய் எங்கே பிறந்தார், உன் தந்தையுடைய பிறந்த நாள் என்ன, உன் தாயுடைய பிறந்த நாள் என்ன, உன் தந்தையுடைய தாய்மொழி என்ன, உன் தாயுடைய தாய்மொழி என்ன, உன்னுடைய ஆதார் எண் என்ன, உன்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் எண் என்ன, உன்னுடைய பேன் கார்டு எண் என்ன, உன்னுடைய பாஸ்போர்ட் எண் என்ன, இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? நான் வழக்கமாக இந்த முகவரியில் 6 மாத காலம் இருக்கிறேன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? காரணம், நேரடியாக உன்னை அந்நியன் என்று என்னால் அடையாளம் காட்ட முடியவில்லை என்றால் உன் தந்தை தாய் வழியாக அடையாளம் காட்டுவதற்கு முயற்சி. இப்போ டாக்டர் மன்மோகன் சிங்கை பார்த்து கேட்டால் உன் தந்தை எங்கே பிறந்தார்னு அவர் என்ன சொல்லணும்? இன்று பாகிஸ்தானாக இருக்கும் பகுதியிலே பிறந்தேன்னு சொல்லணும். வேற வழி இல்லை. அவர் தந்தை அங்கே தான் பிறந்தார். இவரே அங்கே இருந்து அகதியாக வந்தவர் தான். இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்வாங்க பல பேர்? அசாம்ல வருஷத்துக்கு வெள்ளம் வருது, எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போகுது. 10 நாளைக்கு முன்னாடி 15 ஆதாரங்களை ஜுபேதா பேகம் என்ற பெண்மணி அந்த டிரைபுனலிடம் தாக்கல் செய்திருக்கிறார். 15 ஆதாரங்கள். 15 ஆதாரங்களையும் அந்த டிரைபுனல் நிராகரித்து விட்டு நீ அந்நியன் என்று அறிவிக்கிறது. அதுக்கு மேல உயர் நீதிமன்றத்துக்கு போகிறார், அங்கேயும் அந்நியன் என்று அறிவிக்கிறாங்க. 15 ஆதாரங்களை நான் கொண்டு வர்றேன், அதுக்கு மேல எங்க போறதுன்னா? எத்தனை பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியும், உயர் நீதிமன்றத்துக்கு போக முடியும்? 15 ஆதாரங்களை நீ நம்பவில்லை. வாக்காளர் பட்டியல், ஆதார் எண், ரேஷன் கார்டு, பள்ளி இறுதிச் சான்றிதழ், எதையுமே நீ நம்பலைன்னா எதைத்தான் நம்புறது? அப்புறம் எந்த ஆதாரத்தை கொண்டு வருவார்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள்? இதெல்லாம் தெரிந்து செய்யக்கூடிய விஷயம். தந்தை எங்கே பிறந்தார், தாய் எங்கே பிறந்தார், தந்தையுடைய தாய்மொழி என்ன, தாயுடைய தாய்மொழி என்ன, தந்தையுடைய பிறந்த நாள் என்ன, தாயுடைய பிறந்த நாள் என்ன என்று கேட்பது உன்னை நேரடியாக அந்நியன் என்று என்னால் அடையாளம் காட்ட முடியவில்லை என்றால் உன் தந்தை வழியாக தாய் வழியாக நீ அந்நியன் என்று அடையாளம் காட்டுவதற்கான பொல்லாத வழி கழுது. ஆகவேதான் மக்கள் பதியில் பீதி ஏற்பட்டிருக்கு. NPR-ஐ அறவே கைவிட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. NPR தேவையில்லை. சென்சஸ்ல கேள்வியெல்லாம் சென்சஸ் தான். பல்லாண்டு காலமாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கேள்வி கேட்குறாங்கல்ல, அந்த சென்சஸ் படிவம் இருக்குல்ல, அந்த சென்சஸ் படிவத்தில் இருக்க கேள்வியை கேளுங்க, பதில் சொல்லிட்டு போகிறோம். இதில் வேடிக்கை என்னன்னா, அமைச்சர்கள் உங்களுக்கு வேண்டாம்னா பதில் சொல்லாதீங்க. எவ்வளவு கெட்டிக்காரன் பாருங்க அந்த அமைச்சர்கள். பதில் சொன்னால் பொய் சொல்லணும், பொய் சொன்னால் தண்டனை. பதில் சொல்லாட்டி ஓ நீ பொய் சொல்லுவேங்கிறதானா நீ பதில் சொல்லல. பதில் சொன்னாலும் மாட்டிக்குவோம், பதில் சொல்லாவிட்டாலும் மாட்டிக்குவோம். damned if you do, damned if you don't do. அதாவது மக்களை முட்டாள்களாக நினைக்கிறார்கள். பதில் சொன்னா சொல்லுங்க, இல்லாட்டி கேள்வி கேட்க மாட்டோம். இந்த அமைச்சர் இங்க சொல்றார், எந்த ஆதாரமும் கேட்க மாட்டோம், வேணும்னா சொல்லுங்க, வேண்டாம்னு சொல்லுங்க. நீ பதில் சொல்லாட்டியே உன்னை டவுட்ஃபுல்னு போட்டுருவாங்கல்ல, டீன்னு போட்டுருவாங்கல்ல. பதில் சொன்னாலும் போடுவாங்க, பதில் சொல்லாட்டியும் போடுவாங்க. ஆகவே நம்முடைய கோரிக்கை NRC எக்காலத்திலையும் கூடாது. NPR-ஐ அறவே கைவிட வேண்டும். சென்சஸை செய்யுங்கள். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அல்லது உச்சநீதிமன்றம் செல்லாதென்று அறிவித்தது. இந்த 3 கோரிக்கைகளுக்காகத்தான் போராட்டம். இந்த 3 கோரிக்கைகளுக்காகத்தான் இந்த நாடு முழுவதும் பல்லாயிரம் பேர் மழை, பனி, குளிர் எதையும் பொருட்படுத்தாமல் போலீஸுடைய தடியடி, கண்ணீர் புகை 23 பேர் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த முதலமைச்சர் சொல்றாரு, எங்க துப்பாக்கி சுடவே இல்லைங்கிறார். உங்க துப்பாக்கி சுடாம எந்த துப்பாக்கி சுட்டுதப்ப? 4-5 நாளைக்கு பிறகு ஒவ்வொரு எஸ்பியா ஒத்துக்கிறாங்க, ஆமா எங்க துப்பாக்கி தான் சுட்டுச்சுன்னு. இந்த முதலமைச்சர் மீண்டும் சொல்கிறார், எங்க துப்பாக்கி சுடவே இல்லைன்னு. 23 பேர் இறந்திருக்கிறார்கள் துப்பாக்கி சூட்டில் ஒரு மாநிலத்தில் மட்டும். ஆக நம்முடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை மட்டுமல்ல, இந்திய அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மை சார்ந்தது. இந்திய அரசியல் சாசனத்துக்கு பேராபத்து வந்திருக்கிறது. இந்த பேராபத்திலிருந்து இந்திய அரசியல் சாசனத்தை காப்பாற்றி இந்தியா என்றால் என்ன என்று நம்முடைய முந்தையர்கள் கண்ட கனவு, இந்தியா என்றால் என்ன என்று அரசியல் சாசனத்தின் மூலமாக நமக்கு சொல்ல வந்த செய்திகள், இந்தியா என்ற எண்ணத்தை பாதுகாப்பதற்காக, தி ஐடியா ஆஃப் இந்தியா, இந்தியா என்ற எண்ணத்தை பாதுகாப்பதற்காக இந்த போராட்டம். இப்போ உலக நாடுகளெல்லாம் அவங்கெல்லாம் மக்கள் எல்லாம் கெட்டிக்காரங்க, எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் கேள்வி கேட்பேங்கிறார். ஆறு 6 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் தெருவில் நிறுத்தினா கேள்வி கேட்காம போயிடுவார் அவரு. ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்றம் கேள்வி கேட்குது, ஐநா மனித உரிமை கழகம் கேள்வி கேட்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் காங்கிரஷனல் கமிட்டி ஃபார் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் கேள்வி கேட்குது. இதை கைவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பதில் சொல்றாரு வெளிவிவகாரத்துறையுடைய அதிகாரி, இந்த சட்டம் யாரையுமே பாதிக்காது, இந்தியாவில் இருப்பவர்கள் யாரையுமே பாதிக்காதுங்கிறார். அப்ப எதுக்கு சட்டம்? யாரையுமே பாதிக்காதுன்னு அதுக்கு ஒரு சட்டம்? யாரையும் பாதிக்கிறது தானே சட்டம். யாருக்கோ சாதகம் பண்றது அல்லது யாருக்கோ பாதகம் பண்றதுக்கு தானே ஒரு சட்டம். இப்ப வருமான வரி சட்டத்தை போடுறீங்க, யாருக்குமே வருமான வரி கிடையாதுன்னா எதுக்கு வருமான வரி சட்டம்? இப்ப வருமான வரியில சலுகை கொடுப்பதற்காக ஒரு சட்டம் அல்லது வருமான வரியை கூட்டுவதற்காக ஒரு சட்டம். வருமான வரி சட்டம்னு போட்டா யாருக்கோ வரி பலு கூடுது, யாருக்கோ வரி படு குறையுது, அதான அர்த்தம். இந்த சட்டத்தால் யாருக்குமே பாதிப்பு இல்லைன்னா எதுக்கு ஒரு சட்டம்? ஏன் வெள்ளை பேப்பரை வேஸ்ட் பண்றீங்க? யாருக்குமே பாதகம் இல்லை. யாருக்குமே பாதகம் இல்லைன்னா இத்தனை லட்சம் பேர் போராடுறாங்க, யாருக்குமே பாதகம் இல்லைன்னா இத்தனை லட்சம் பேர் அங்க தெருக்களில் பேரணி நடத்துறாங்க, யாருக்குமே பாதகம் இல்லைன்னா இத்தனை வழக்குகள் தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாங்கள் இந்த வழக்கை கேட்கணும்னு சொல்றாங்க. ஒரே நிமிஷத்தில் முடிச்சிட வேண்டியதானே. யாருக்குமே பாதகம் இல்லை, சும்மா விளையாட்டா வெள்ளை பேப்பர் எடுத்து யாரோ எழுதுனது, கவலைப்படாதீங்க, முடிச்சிட வேண்டியதானே. யாருக்கோ பாதகம் இருக்கிறது, நமக்கு தெரியுது யாருக்கு பாதகம் இல்லை, இன்று யாருக்கு பாதகம் என்று நமக்கு தெரிகிறது. அரசதை மறைக்கிறது. உலகம் முட்டாள் அல்ல, உலகம் கண்ணை திறந்து விழித்து பார்க்கிறது. இது இஸ்லாமியர்களுக்கு மதத்தின் அடிப்படையிலே பெரிய பேராபத்தை கொண்டு வரும் என்று அனைத்து உலக நாடுகளும், ஏறத்தாழ அனைத்து உலக நாடுகளும் கருத்து சொல்ல தொடங்கிவிட்டன. கடந்த 3 மாதத்திலே இந்தியாவுடைய நற்பெயருக்கு மிகப்பெரிய குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாஸ் ரெப்யூட்டேஷன் ஹஸ் டேக்கன் எ பிக் பீட்டிங். எக்கானமிஸ்ட் படிங்க, லண்டன் டைம்ஸை படிங்க, டைம் மேகசினை படிங்க, நியூயார்க் டைம்ஸை படிங்க, வாஷிங்டன் போஸ்ட்டை படிங்க, அதைத்தானே அந்த நாடுகள் படிக்குது. என்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் இதெல்லாம் கிடையாதுன்னா உங்கள் ஆர்கனைசர் பத்திரிகையை யார் படிக்கிறா? கடந்த வாரம் எக்கானமிஸ்ட்டை படித்து பாருங்க, கடந்த வாரம் டைம் மேகசினை படித்து பாருங்க, பக்கம் பக்கமாக எழுதுறான். அதைத்தானே அந்த நாட்டு மக்கள் படிக்கிறாங்க, அந்த நாட்டு தலைவர்கள் படிக்கிறாங்க, அந்த நாட்டு முதலீட்டாளர்கள் படிக்கிறாங்க. டெல்லியில் கலவரம், சென்னையில் கலவரம், ஹைதராபாத்தில் பல லட்சம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய பேரணி, திருச்சியில் பல்லாயிரம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய பேரணினா யார் டெல்லியில், சென்னையில், ஹைதராபாத்தில், திருச்சியில் முதலீடு செய்ய வருவாங்க? ஏன் வரணும்? 170 180 நாடுகள் இருக்குது, ஏன் இங்கே வந்து முதலீடு செய்யணும்? இங்கே முதலீடு செய்யாமல் தான் வங்கதேசத்தில் முதலீடு செய்கிறான். இப்போ வங்கதேசத்தை ஏழை நாடு ஏழை நாடுன்னு கிண்டல் பண்ணிங்க. இப்போ வங்கதேசத்தினுடைய வளர்ச்சி உங்கள் வளர்ச்சியை விட அதிகம். விரைவிலே இந்தியாவுடைய தனிநபர் வருமானத்தை விட வங்கதேசத்தின் தனிநபர் வருமானம் கூடும் என்று அறிகுறிகள். மனித வள குறியீடுகள், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், வங்கதேசம் இந்தியாவை விட உயர்ந்த நிலையில் இருக்கு. யாரோ வேடிக்கையா சொன்னார், வங்கதேசத்திலிருந்து உங்க நாட்டுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னு சொன்னீங்க, யாரு கண்டா? ஒரு காலத்தில் இங்கே இருந்து வங்கதேசத்துக்கு போனா என்ன பண்றதுன்னு கேட்டார். அது நடக்காதுன்னு நான் நம்புறேன். ஆக யாரையும் பாதிக்குது இந்த சட்டம், யாரையுமே பாதிக்கவில்லை என்று சொல்வது முழு பூசணிக்காய சோற்றிலே மறைப்பது. யாரை பாதிக்குது யாரை பாதிக்கவில்லை என்பது உச்சநீதிமன்ற வழக்கில் தெரிஞ்சிடும். அந்த பாதகம் அரசியல் சாசனத்துக்கு முரணானதா இல்லையா என்பதுதான் தீர்ப்பு. பாதகம் இருக்கு, பாகுபாடு இருக்கு, அது அரசியல் சாசனத்துக்கு உகந்ததா செல்லாதா என்பதை உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் என்று நம்புகிறோம். அதுவரை நாம் தெளிவாக இருக்க வேண்டும். என்ஆர்சி அறவே கூடாது, எக்காலத்திலையும் கூடாது. என்பிஆர் தேவையில்லை, சென்சஸை செய்யுங்க. சிஏஏ சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அல்லது உச்சநீதிமன்றம் செல்லாதன் தவிர்க்கும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பாராட்டுதலை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.